ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நான் ரசிகன். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஃபோட்டோகிராஃபி தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு 3D லேயரை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 3Dயோட ஆப்ஷன் இல்லாமல் வெறும் லேயர்களை மட்டுமே பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான 3D லேயர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயரில் ஒரு பேப்பர், ஒரு ஃபோட்டோ பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு 12x8 சைஸில் ஒரு ஃபோட்டோ பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நிலா அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி நிலா அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இந்த நிலான்ற எழுத்தை ஜஸ்ட் டெக்ஸ்ட்டாக வச்சிடலாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நான் ராஸ் ரைஸ் தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுத்ததாக இந்த நிலான்ற டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் நம்ம ஒரு கீழே சாஞ்சி கிடக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, கண்ட்ரோல் டி போட்டுட்டேன், கண்ட்ரோல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு இதில் டிஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன் ரைட் கிளிக் பண்ணி. ஓகேங்களா, இப்போ டிஸ்டார்ட் அப்படின்ற எழுத்தை கொடுத்து இந்த 4 கார்னரை பிடிச்சி எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் சாய்ச்சிக்கிறேன். கீழே டிஸ்டார்ட் பண்ணி கீழே சாய்ச்சி வச்சுட்டேன். ஓகேங்களா, நிலான்ற எழுத்து இப்போ கிட்டத்தட்ட கீழே சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போது அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ சாய்ச்சி வச்சுட்ட பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிட்டத்தட்ட இந்த எழுத்து ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துருக்கணும். இப்போது இதை 3Dயாக மாற்றுறதுக்கு நம்ம வேறு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டூப்ளிகேட் லேயர் தான் பண்ண போகிறோம். உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டாப் ஆரோவை கண்டினியூஸாக எழுத்துங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். வெறும் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் லேயரில் ஒரு டூப்ளிகேட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதாவது கீபோர்டில் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 30 லேயர் டூப்ளிகேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, கீழே இருந்து லேயர் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரே ஒரு டூப்ளிகேட் 31 அந்த லேயரை மட்டும் விட்டுட்டு மீதி லேயர் எல்லாமே மெர்ஜ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம் அதாவது கர்வ் ஓப்பன் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு டார்க் பண்ணுங்கள் ஏரியாவை. ஓகேங்களா, டார்க் பண்ண உடனே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3D ஃபீல் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் டார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் நார்மலாக இருந்துச்சு இல்லையா, ஜஸ்ட் டார்க் மட்டும் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம இதிலிருந்து தனியாக பிரித்து டெக்ஸ்ட்டை காட்ட போகிறோம், இல்லை இன்வெர்ஸாகவும் காட்டிக்கலாம், இல்லை வெளியும் போய் காட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நான் லைட் பண்ணி கூட காட்டியிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஓகேங்களா, கண்ட்ரோல் டி போட்டு இன்னும் டெக்ஸ்ட்டை ஃப்ரீ பெர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன இருக்கிற மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலரை இன்னும் உடனே நான் லைட் பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா, இப்போது நிலான்ற செகண்ட் காப்பியோட இந்த 3D எக்ஸ்ட்ரூட் காப்பியோட ஷார்பன் மட்டும் நான் கூட்ட போகிறேன். ஜஸ்ட்டு ஃபில்டர் போய்கிறேன், ஷார்பன், டன் ஷார்ப் மாஸ்க். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த ஏரியாவில் டாஜிங் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் டாஜிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காகவே இருக்கட்டும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேரத்தில் பேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண ஏரியாவில் நிலாவோட டவுன் ஏரியாவில் பர்ன் பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல டாச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லைட்டிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மேட்டில், ஒரு ப்ளூ மேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஒயிட் ஷீட்டுக்கு ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா, ப்ளூ கலர் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு லைட்னஸ் கலரில் ஒரு பவுண்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு ப்ரஷிங்கில் ஸோ இந்த கலர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் லைட்டிங்காக. ரெண்டுமே லேயர் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே சேர்த்து நான் தனியாக ஒரு குரூப் பண்ணிட்டேன். சேஃப்டியாக ஒரு குரூப் லேயரில் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு இதுக்கு மேலே ஒரு சின்ன பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போட போகிறேன்.
ஓகேங்களா. இப்போ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு இதுக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கிறேன், இந்த குரூப்புக்கு கிளிப் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு 3D லேயர் கிடச்சிருக்கு. இதுக்கு கிரவுண்டில் ஒரு ட்ராப் ஷேடோ வருது நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன், கண்ட்ரோல் ஜே போட்டுட்டு கிரவுண்ட் லேயரை எடுத்துகிட்டு போயிடுறேன். கிரவுண்ட் லேயரை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஜஸ்ட் தனியாக தனியாக அப்படி இருக்குங்களா, இந்த லேயரை கொண்டு வந்து ஜஸ்ட்டு லெவலில் அதோடய அவுட் புட் லெவலில் ஃபுல் டார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை பண்ண போகிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபில்டரில் பிளர் அண்ட் காஷன் பிளர். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு 3D லேயர் வந்து கிரவுண்டை விட்டு வெளியே ஒரு ஏரில் மிதந்து, இந்த 3D லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நிலான்ற டெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம இதுக்கு ஒரு ஹியூ வந்து ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் ஹியூ பண்ண போகிறேன். இந்த சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு பார்த்து அந்த ஏரியாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஓவரால் நம்ம இந்த ஸ்கின் ஓவரால் ஃபுல்லாகவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட்டாலும் விடலாம், ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தனியாக கிளிப் மாஸ்க் பண்ண போகிறேன். ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிப் மாஸ்க் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வேரியேஷனில் பாருங்கள், கலர் வேரியேஷனை பாருங்கள். உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு ஆப்டாக செட் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம 3D ஒரு லேயர் ஆப்ஷன் நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற 3D லேயரை யூஸ் பண்ணாமலே கிட்டத்தட்ட நம்ம ஒரே ஒரு அழகான 3D லேயரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நார்மல் 2D லேயரை 3D கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதை போல் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வெறும் டூப்ளிகேட் லேயருங்களை மட்டுமே வச்சு அட்டகாசமான வேறு வேறு லெவலில் ஒரு 3D லேயரில் க்ரியேட் பண்ண முடியும். இந்த 3D லேயர் சீசனில் அதிகப்படியான 3D சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டினியூவாக போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தினம் ஒரு வீடியோ அப்படிங்கிற டைப்பில் நம்ம டெய்லி வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா ரசிகன். நன்றி, வணக்கம்.